வணக்கம். இயற்கை யுகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம தீபாவளி இனிப்பு பலகாரம் தான் பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக பார்க்க போகிறது இனிப்பு சோமாஸ். இதுக்கு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துகிட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பூரி மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்து கையில் அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து நம்ம பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதோட நம்ம ஒன் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நெய் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அதனால் நெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் ஒன் ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பூரணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரவை, காஞ்ச தேங்காய், கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லுவீங்களா, அந்த தேங்காய் வந்து நான் எடுத்துக்கிறேன். கசகசா, அப்புறம் நல்லா துருவி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காயை பாதி தேங்காய் நம்மளுக்கு வந்து போதும், தேவையான அளவு நம்ம வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து ஒன் ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு கப் வந்து மைதா எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து பூரணத்துக்கு வந்து அரை கப் வந்து ரவை சரியாக போயிடும். அந்த நெய் நல்லா காஞ்சதுமே அரை கப் ரவை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்மில் இருக்கட்டும், ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து கருகிடும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அது வறுபடும் போதே ஒரு பச்சை வாசனைலாம் போயிட்டு ஒரு நல்ல ஸ்மெல், அந்த ரவை வந்து வறுக்கிற ஸ்மெல் வரும். அது வரைக்கும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கசகசா வந்து சேர்த்துக்கலாம். ஒன் ஸ்பூன் போட்டு அது நல்லா வெடித்து வரணும், பொறிஞ்சி வருது பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பொறிஞ்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது அந்த ரவையில் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொப்பரை தேங்காய், அதை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம லைட்டாக வந்து வறுத்துக்கிறதுனால வறுத்துக்கலாம், நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். அரை கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். அரை கப் ரவை, அரை கப் நாட்டு சக்கரை. உங்களுக்கு இன்னும் வந்து இனிப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூடவும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். அதுக்கப்புறம் கசகசா நம்ம வறுத்து வச்சுருக்கோம், அதெல்லாம் சேர்த்துட்டு பூரணம் வந்து உள்ளே வைக்கிறதுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மாவு வந்து திரட்டி எடுத்துக்கலாம். மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம எடுத்துட்டு பாருங்கள், நல்லா ஊறிட்டு எவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம குட்டி குட்டி உருண்டையாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இனிப்பு சோமாஸ். பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வந்து வெள்ளை சக்கரை சேர்க்கல, நாட்டு சக்கரை சேர்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கும் இது வந்து கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து குட்டி குட்டி உருண்டியாக தேவையான சைஸ்க்கு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து மாவு நம்ம வந்து தேய்க்கும் போது வந்து ரொம்ப வந்து மெலிசாக தேய்க்கணும். ரொம்ப பூரிக்கு மாதிரி தேய்ச்சோன்னா வந்து கடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது, சாஃப்ட் ஆகிடும், மொறுமொறுன்னு இருக்காது. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் வந்து இந்த மாதிரி மெல்லிசாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு வந்து தேய்ச்சிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிட்டு நம்ம வந்து பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, ரவை, கசகசா, தேங்காய், இனிப்புக்காக சக்கரை. இது நாலுமே நல்லா வந்து மடித்து விட்டுட்டு அந்த ஓரத்தில் வந்து நல்லா வந்து அழுத்தி விட்டுக்கணும். தண்ணி இல்லை எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை, நல்லா விட்டுட்டு இந்த மாதிரி ஓரம் இருக்கிறதுலாம் நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம், மடித்து விட்டுக்கலாம். அந்த பூரணம் வந்து வெளியே வராத மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கணும், இதுதான் வந்து முக்கியம். இல்லை அச்சில் வச்சும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
சோமாஸ்க்கு அச்சிருக்கு, அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கையில் இந்த மாதிரி செய்கிறதுனாலும் செய்யலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதும் சிம்மில் வச்சுக்கணும். ரொம்ப வந்து ஜாஸ்தி தீர்ந்தாலும் வந்து கருகிடும், மொறுமொறுன்னு வராது. எண்ணெய் காஞ்சதுமே வந்து சிம்மில் வச்சுட்டு நாம் வந்து சோமாஸ் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிதமான சூட்டில் வந்து வேகணும். இதுக்கு நம்ம மைதாக்கு பதிலாக நம்ம வந்து கோதுமை மாவும் வச்சு வந்து நம்ம ரெடி பண்ண செஞ்சுக்கலாம். அதுவும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லை சிம்மில் இருந்தாலே போதும். திருப்பி விட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதும் இன்னொரு டைம் வந்து கொஞ்சம் திருப்பி விட்டுட்டு பொன்னிறமாக ஆனதுமே வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்டான இனிப்பு சோமாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.